Hello friends, welcome to Rishi Kitchen. இப்போ ஹெல்த்தியான சத்து மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பிஸ்தா, இது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா காய வச்சு தான் சேர்க்கணும். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நான் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போல் சேர்த்துருக்கேன். அடுத்தது பிஸ்தா வந்து ஒரு 150, நம்ம இஷ்டம்தான். பிஸ்தா வந்து வாசனைக்காக, வாசனை, ஹெல்த்து எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கொட்டையெல்லாம் இந்த வந்து உரிச்சிட்டு உள்ளகர பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்த்தோம்னா அவங்க அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சா குடித்தா நல்லது. இது வந்து சிவப்பரிசி, சிவப்பரிசி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வெயிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். எல்லா பொருட்களுமே நாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம அரைக்கணும். ஏன்னா அது நாலு படம் நமக்கு வரும். இது ஒரு 7 மாதம் 8 மாதம் கூட நமக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நல்லா காஞ்சிருக்கு. அடுத்தது கேழ்வரகம், அதே மாதிரி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சோளம், வெள்ளை சோளம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுவும் 300. இதுவும் வெயிலில் நல்லா எல்லா பொருட்களுமே வெயிலில் தனித்தனியாக காய வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கம்பு, கம்பு இதுவும் 300 கிராம். கால் கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கணக்குக்காக சொல்கிறேன் நான். பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு இதுவும் 300 கிராம் எடுத்தது பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு இதுவும் வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா பாருங்கள், நல்லா காஞ்சிடுது. ரொம்ப நேரம் நம்ம வறக்கக்கூடாது. இதுவும் 300 கிராம் எடுத்திருக்கு. மக்காச்சோளம் இதுவும் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது அதிகமாக போடலை, 200 கிராம் போதுமானது. இதில் பாருங்கள், பார்லி அரிசி, கோதுமை, சோயா, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, முந்திரி, வேர்க்கடலை எல்லாமே ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமையும் 100 கிராம். சோயா 100 கிராம். எல்லாமே முந்திரி கூட ஒரு 100 கிராம். வேர்க்க இது பாதாம் 150 கிராம். இப்போ இது எல்லாமே எடுத்துட்டோங்களா? இப்போ இது எல்லாமே எடுத்து நானே தனித்தனியாக வறுக்கலை. ஏன்னா வெயிலே நல்லா காஞ்சிருந்தது. மொத்தமாக போட்டு வீடுல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வறக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது பண்ணுங்கள். நம்ம கை போடுறதுக்கு ஹீட் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுத்தோம்னா வெயிலே நல்லா காஞ்சி இருக்குது. நமக்கு இது ரொம்ப வறுக்க சொல்ல நமக்கு அந்த சத்து மாவு கஞ்சியானது
ஒரு மாதிரி கருக்க மாதிரி ஆயிடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கங்க. இப்போது எல்லா சத்துக்களும் நிறைந்த சத்து மாவு கரைகிறது எப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க சொல்ல கோ எல்லாம் நல்லா க்ளீனாக அந்த மிஷினு, ஏன்னா அதில் கேழ்வரகோ இல்லை அரிசி மாவோ அரைச்சிருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு இது அப்படியே அரைச்சி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இது வந்து 7 மாதம் வரைக்கும் கூட இது கெடவே கெடாது, அப்படியே இருக்கும். நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தனித்தனியாகவும் இது இது பண்ணலாம். நான் வெயிலில் காய வச்சதுனால எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தான் தனித்தனியாக அரைக்கணும்ன்ட்டு. தனித்தனியாக நம்ம வரக தேவையில்ல, இதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த குழி கரண்டி, சின்ன குழி கரண்டியில் நமக்கு தேவையான அளவு எத்தனை பேரும் இதுக்கேற்ற மாதிரி போட்டு, இப்போ ஒரு சின்ன இதாக ஒரு சின்ன குழிக்கரண்டி ஒன்று போடுறோன்னா நம்ம 2 கிளாஸு 100 ml தண்ணி வந்து 2 கிளாஸ், அதான் 200 ml தண்ணி ஊற்றணும். கூடவே நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு ஆற வச்சு சின்னவங்கள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த்தியான சத்துமா ரெசிபி சேர்ந்து குடிச்சு பாருங்கள். உங்களுடைய பதிலை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நியூ நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.